பெரும்பாலும் இப்ப கட்டுற வீடுகள்லயே நிறைய வீடு கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஒரு பெட்ரூமோடையும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ரெண்டு பெட்ரூமோடையும் நிறைய வீடு டியூப்ளெக்ஸ் மாடல்ல கட்டுறாங்க. அதனால ஒரே குடும்பத்துல இருந்தாலும் ஒருத்தங்களை பத்தி இன்னொருத்தங்க தெரிஞ்சுக்க முடியாம தவிக்கிறோம். இன்னைக்கு நம்ம வீடியோல அதை தவிர்க்கும் விதமா அதிகப்படியான 4 செண்ட் இடத்தை உபயோகப்படுத்தி தரைதளத்திலேயே 3 பெட்ரூம் வச்சு அட்ராக்டிவான இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியருக்கு பெயிண்டிங் ஒர்க் பண்ணி வசதியாக இந்த வீட்டை ரெடி பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு நம்ம வீடியோவில் இந்த வீட்டை பற்றி A2Z டீடைல்ஸ் ஃபுல்லாமே வீடியோவில் ஒவ்வொன்றா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இது நம்ம வீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்க இந்த வீடு மேற்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரி மெயின்டோர் வச்சு கட்டியிருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்த லேண்ட் ஏரியா 4 செண்ட், 34 அடி அகலமாகவும் 50 அடி நீளம் அமைஞ்சிருக்கு. வீட்டை கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே சிங்கிள் ஸ்டோரி டைப்பில் 3 பெட்ரூம் வச்சு கட்டி 1615 ஸ்கொயர் ஃபீட்டில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு ஒரே கலர் யூஸ் பண்ணி லைட் வித் டார்க் கலரில் பெயிண்டிங் இருக்கும். அதில் கலர்ஃபுல்லான டெக்ஸ்சர் டிசைன், பாக்ஸ் டைப்லேயும் எல் ஷேப்லேயும் நிறைய பார்டர் ஒர்க், சிஎன்சி லேசர் கட் மெட்டல் பிளேஸ் டிசைன்ஸ் எல்லாம் வச்சு ஃப்ரண்ட் எலிவேஷனை ரொம்பவே யூனிக்காக ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட மெயின் கேட். ஃபோல்டபிள் கேட்டாக கொடுத்து சிஎன்சி லேசர் கட் டிசைன்ஸ் எல்லாம் வச்சு ஹெவியான மெட்டலில் ரெடி பண்ணி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மெயின் கேட் ஓப்பன் பண்ணது உள்ளே என்ட்ரு ஆன உடனே வீட்டோட போர்ட்டிக்கோ இதோட அளவு 16x16. போர்ட்டிக்கோட ரெண்டு சைடு வாலையுமே 2x4 கிளாஷி ஃபினிஷிங் வெட்டிபேட்டர்ஸை பார்டர் ஒர்க்கோட லே பண்ணியிருக்காங்க. போர்ட்டிக்கோட சீலிங்கில் சர்க்கிள் டிசைனில் பிளாஸ்டர் பாரிஸ் டிசைன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது போக பார்க்கிங் ஏரியாவோட ஃப்ளோரிங் ஃபுல்லாமே செக்டு டிசைனில் கார் பார்க்கிங் ஹெவிடிட்டி டைல்ஸை லே பண்ணியிருக்காங்க. போர்ட்டிக்கோட லெஃப்ட் சைடில் வீட்டுக்குள்ளே போகிறக்கான மெயின் டோருக்கு பேசேஜ் மாதிரி அமைச்சு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்கறது இந்த வீட்டோட மெயின் டோர் வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. நிலவு கதவு ரெண்டுமே டிக்குட்ல ரெடி பண்ணி மாட்டியிருக்காங்க. ரெண்டு படிக்கிட்டு ஏறி போகிற மாதிரி ஸ்டெப்ஸ் கொடுத்து அதில் கிளாஷி ஃபினிஷிங் ரெனத் லே பண்ணியிருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணதும் உள்ளே என்ட்ரு ஆன உடனே வீட்டோட லிவிங் ஹால் இதோட அளவு 16x16. ஹாலோட வால்ஸுக்கு ஃபுல்லாமே லைட் கலரில் பெயிண்டிங் ஒர்க் சூஸ் பண்ணி வென்டிலேஷனுக்கு ரெண்டு பெரிய உட்டன் விண்டோஸை மாட்டியிருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு 2x4 ஹை கிளாஷி ஃபினிஷிங் வெட்டிஃபிட்டர்ஸை லே பண்ணியிருக்காங்க. சீலிங்கோட சென்டரில் சர்க்கிள் டைப் பிஓபி மெட்டீரியல் வச்சு டிசைன் பண்ணி அதில் ஹேங்கிங் லைட் மாட்டிக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸும் சீலிங்கோட 4 கார்னர்லையுமே ஸ்பாட் லைட் மாட்டிக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஹாலோட லெஃப்ட் சைட் கார்னரில் வடக்கு பார்த்த மாதிரி நிறைய கடப்பாக்கள் வச்சு பூஜை செல்ஃப் பண்ணியிருக்காங்க. லிவிங் ஹாலிலிருந்து கிச்சன் அண்ட் டைனிங் ஏரியாவுக்கு போகிறக்கான என்ட்ரன்ஸில் க்ரியேட்டிவான டிசைனில் டெக்ஸ்சர் டிசைனிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம கிச்சன் கம் டைனிங் ஏரியாவுக்கு ரீச் ஆகிட்டோம். இந்த கிச்சன் கம் டைனிங் ஏரியாவோட மொத்த அளவு 10x16, சவுத் ஈஸ்ட் கார்னர் அக்னி மூலையில் அமைஞ்சிருக்கு. கிச்சனோட கவுண்டர் டாப்பை யூ ஷேப்பில் ரெடி பண்ணி அதில் கிளாஷி ஃபினிஷிங் கிரானைட்டும் சிங்கை SSTல மாட்டியிருக்காங்க. கிச்சனோட வென்டிலேஷனுக்கு ஃப்ரண்ட் சைட் வாலில் ஒரு உட்டன் விண்டோவும் கவுண்டர் டாப்பில் இருந்து சீலிங் வரைக்குமே 3D பிரிண்டட் செராமிக் டச்சை லே பண்ணி கடப்பாக்கள் வச்சு கிராசரிஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி ரெண்டு சைடு வாலையுமே ரெண்டு பெரிய செல்ஃப் கொடுத்துருக்காங்க. கிச்சனில் சமைச்ச ஃபுட்ஸ் எல்லாமே டைனிங்க்கு ஈஸியாக சர்வ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் டாப்பாக கொடுத்துருக்காங்க. அது போக லெஃப்ட் சைட் கார்னரில் வாஷ்மிஷின் ஃபிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி ப்ரொவிஷனும் வென்டிலேஷனுக்கு ஒரு உட்டன் விண்டோவும் கடப்பாக்கள் வச்சு நிறைய ஸ்டோரேஜ் செல்ஃபும் பண்ணியிருக்காங்க. இது கிச்சன் கம் டைனிங் ஏரியாவில் அமைஞ்சிருக்கிற ஸ்டோர் ரூம். இதோட அளவு 4x5. இது இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூமோட டோர். நிலவு சால கொடுத்து டோரை ரெடிமேட் ஃபஸ்ட்டு பெட்ரூம் டோரை மாட்டியிருக்காங்க. இந்த ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூமோட அளவு 10x16. பெட்ரூமோட வால்ஸுக்கு ஃபுல்லாமே லைட் கலரில் பெயிண்டிங் இருக்கும். பெட்ரூமோட வென்டிலேஷனுக்கு ஒரு உட்டன் விண்டோவும் லெஃப்ட் சைட் வாலில் கடப்பாக்கள் வச்சு நிறைய புக்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி ஸ்டோரேஜ் செல்ஃபும் விண்டோ லெவலில் RCC லேப்டாப் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இது இந்த ஃபஸ்ட்டு பெட்ரூமோட அட்டாச்சு பாத்ரூமோட டோர். வெயிட்லெஸ் PVC டோராக மாட்டியிருக்காங்க. இந்த அட்டாச்சு பாத்ரூமோட அளவு 4x6. ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கிட் டைல்ஸு, வாலுக்கு 3D பிரிண்டட் கிளாசி ஃபினிஷிங் செராமிக் டைல்ஸை லே பண்ணியிருக்காங்க. கீசருக்கு ப்ரொவிஷன்ஸ் கொடுத்து பாத்ரூமுக்கு தேவையான எல்லா ஃபிட்டிங்ஸுமே கஸ்டமர் இந்த வீடு புக் பண்ணதுக்கப்புறம் பிராண்டட் ஐட்டம்ஸில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த அட்டாச்சு பாத்ரூமுக்கு வெளியிலையும் வாஷிங் மிஷின் வச்சுக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம். இதோட அளவு 10x11. பெட்ரூமோட ஃப்ளோரிங்க்கு 2x4 ஹை கிளாஷி ஃபினிஷிங் வெட்டிஃபிட்டர்ஸை லே பண்ணியிருக்காங்க. அது போக லிண்டர் லெவலில் RCC லேப்டும் வென்டிலேஷனுக்கு ஒரு உட்டன் விண்டோவும் மாட்டியிருக்காங்க. இது இந்த செகண்ட் பெட்ரூமோட அட்டாச்சு பாத்ரூம். இதோட அளவு 4x6. பாத்ரூமோட ஃப்ளோரிங் ஃபுல்லாமே
ஆன்டிஸ்கே டைல்ஸும் வாளுக்கு லைட் வித் டார்க் கலரில் கிளாஸ் ஷீப் நெசிங் செராமிக் டைல்ஸை லே பண்ணியிருக்காங்க. அது போக பாத்ரூமுக்கு தேவையான எல்லா ஃபிட்டிங்ஸுமே கஸ்டமர் இந்த வீடு புக் பண்ணதுக்கப்புறம் பிராண்டட் ஐட்டம்ஸில் மாட்டி கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட தேர்ட் மாஸ்டர் பெட்ரூம். சவுத் வெஸ்ட் கார்னர் கன்னிமூலையில் அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூமோட அளவு 10x16. பெட்ரூமோட ஒன் சைடு வாலில் லிண்டர் லெவலில் ஆர்சிசி லேப்டும், கிராஸ் வென்டிலேஷனுக்கு ரெண்டு சைடு வாலையுமே ரெண்டு பெரிய உட்டன் விண்டோவும், ஃப்ளோரிங்க்கு எல்லா ரூம்ஸுக்குமே யூஸ் பண்ண மாதிரி 2x4 கிளாஸ் ஷீட் ஃபினிஷிங் வெட்டு ஃபிட்டர்ஸும் லே பண்ணியிருக்காங்க. இது தேர்ட் மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூம். இதோட அளவு 4x10. ஃப்ளோரிங்க்கு ப்ரௌன் கலரில் ஆன்டிஸ்கே டைல்ஸும், வாளுக்கு லைட் வித் ப்ரௌன் கலரில் கிளாஸ் ஷீட் ஃபினிஷிங் செராமிக் டைல்ஸை லே பண்ணியிருக்காங்க. அது போக கீசருக்கு ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் கொடுத்து பாத்ரூமுக்கு தேவையான எல்லா ஃபிட்டிங்ஸுமே கஸ்டமர் இந்த வீடு புக் பண்ணதுக்கப்புறம் பிராண்டட் ஐட்டம்ஸில் மாட்டி கொடுத்துருவாங்க. இந்த வீட்டோட பேசேஜோட கடைசியில் இந்த வீட்டுக்கான அவுட்டர் டாய்லெட் அமைஞ்சிருக்கு. இதோட அளவு 4x4 இந்தியன் க்ளோசெட் டைப். இந்த வீட்டோட நார்த் ஈஸ்ட் கார்னர் ஜலமூலையில் வீட்டுக்கான போர்வெல்லு வாட்டர் சம்பவம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இது பேசேஜிலிருந்து டெரஸுக்கு போகிறக்கான ஸ்டேர்கேஸ். ஸ்டெப்ஸை ஃபுல்லாமே காங்கிரீட்டில் ரெடி பண்ணி, ஸ்டெப்ஸோட ஃப்ளோரிங் ஃபுல்லாமே ஒயிட் கலரில் பெயிண்டிங் ஒர்க் அடிச்சிருக்காங்க. இந்த வீட்டை ஃபுல்லாமே ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சரில் ரெடி பண்ணியிருக்காங்க. அவுட்டர் ஸ்டேர்கேஸ் அமைஞ்சிருக்கிறனால மேலே இன்னொரு ஃப்ளோர் எடுத்து ரெண்டல் ஆப்ஷன் கூட பிளான் பண்ணிக்கலாம். டெரஸில் துணி துவைக்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸும் காங்கிரீட் ஸ்லாப் அமைச்சு கொடுத்து அதில் 1000 லிட்டர்ஸில் ரெண்டு சின்டெக்ஸை மாட்டியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீடு கோயம்புத்தூரில் சரணம்பட்டி ஐடி பார்க்குக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கு. லேண்ட் ப்ளஸ் பில்டிங்கோடு சேர்த்து இந்த வீட்டை 87 லேக்ஸ்க்கு ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்காங்க, நெகோஷியபிள். இந்த வீட்டை பற்றி மற்ற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன், மறக்காமல் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே இது நம்ம வீடியோ சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.